हेलो फ्रेंड्स वेलकम टू नंदू स्टफ नम्म इन्नैक्कु मुल्लंगी चट्नी एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முள்ளங்கி வாங்கினா இது போல் கீரையோடு வாங்குங்க. அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தோசையும் கிட்ஸுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கான அளவு எல்லாமே நான் செய்ய போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஒன்றுத்துக்குமே தனியாக அளவு. இப்போ என்னென்ன பொருள் தேவைங்கிறத மட்டும் பார்த்துடலாம். வெங்காயம், கருப்பு உளுந்து, தோல் உளுந்தாக இருக்கிறது ரொம்பவே நல்லது, முள்ளங்கி, தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம், தேங்காய் பூ. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் இது போல் உடச்சி போட்டிருக்கேன். கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கருப்பு உளுந்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கருப்பு உளுந்து வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன், பெரிய முள்ளங்கியாக. ஸோ 3 முள்ளங்கிக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதில் கருப்பு உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு இதில் இருக்கட்டும். கருப்பு உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டேன். நீல நீளமாக நறுக்கியிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரை தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் முள்ளங்கியும் அதில் சேர்த்துடலாம். பெருங்காயம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினோன்னா நீங்கள் பெருங்காயம் சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் தாளிச்சு கொட்டுறப்ப கூட பெருங்காயம் சேர்த்து நீங்கள் தாளிச்சு கொட்டலாம். நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் பெருங்காயத்தை. இதில் ஹாஃப் தக்காளி, 3 முள்ளங்கி இருக்குது. இதையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் முள்ளங்கியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் முள்ளங்கி கீரையிலையும் நம்ம துவையல் சட்னி எல்லாமே செய்யலாம். ஸோ அந்த ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும். முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் காரம் அதிகமாக சேர்த்திட வேணாம். ஏன்னா முள்ளங்கியிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்கு தகுந்தது போல் நம்ம காரம் சேர்த்துக்கிட்டால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் போதும், சின்ன ஸ்பூனால். தேங்காய் பூ சேர்த்து 1 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை தேங்காய் பூ. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை சட்னியாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிச்சு போடலாம் நம்ம. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. நான் இன்றைக்கி எள்ளு போட்டு தோசை ஊற்றியிருக்கேன். மல்டிகிரைன் மாவுங்கிறதுனால கலர் அப்படி இருக்குது. எள்ளு, ஓமம், மிளகு சீரக பொடி இதெல்லாம் இது போல் நம்ம தோசையில் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க அதை இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு. இது போல் எள்ளு தோசை செய்கிறப்போ மேலே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. தோசை மேலே நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி போடுறப்ப இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்தோன்னே இது போல் பொரியணும், இல்லைனா ஃப்ளேவர் இருக்காது. கடுகு பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இதை இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். சட்னிக்கு இப்போ தாளிச்சு சேர்த்தாச்சு. இதுதான் முள்ளங்கி சட்னி. ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்களுக்கு காய் சேர்க்கணுன்னா இது போல் ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாம். இதில் 1 தோசை எள்ளு தோசை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கருப்பெள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கருப்பெள்ளு போடுறப்ப அது அவங்களுக்கு அன்இீஸியாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் கொஞ்சம் கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ க்ளோஸில் பார்த்தா மேபி தெரியலாம். இதெல்லாம் ஓமம்.
வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் நீங்கள் இது போல் வேறு வேறு சேர்த்து கொடுக்கலாம் தோசையில், தப்பே இல்லை. இது பாசிப்பருப்பும் நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச இட்லி பொடி. இதோட ரெசிபி வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பொடியில் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன் தோலோட. அது இல்லாமல் முருங்கைக்கீரை கருவேப்பிலை எள்ளு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே ரொம்ப ஹெல்தி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசிபி பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.